வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன ரெசிபி, எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான், அதுவும் ரெகுலராக நம்ம வீட்டில் செய்கிறது. அப்புறம் ஏன் அதையே நீங்களும் செய்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. அது மட்டும் இல்லை, லெமன் ரைஸ் இந்த மாதிரி இந்த இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் சேர்த்து செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வெயில் காலத்தில் லெமன் ரைஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நல்ல எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்கு தரும், வெயில் கால நோய்கள்லேருந்து தடுக்கும். தயிர் சாதமும் லெமன் ரைஸும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. அதே நேரத்தில் லஞ்ச் பாக்ஸ்லேயும் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. இதுக்கு சூப்பரான சைட் டிஷ் என்னன்றது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். அந்த மாதிரி காம்போவில் செஞ்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். டேஸ்டியான, குயிக்காக செய்யக்கூடிய, ஈஸியான லெமன் ரைஸ் இந்த இன்க்ரீடியன்ட் சேர்த்து செஞ்சு பாருங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் உடனே பார்த்து செஞ்சிடலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய குவான்டிட்டி செய்கிறேன். அதனால் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு சின்னோண்டு துடி இஞ்சி, ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு, ஒரு நாலஞ்சு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில், ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா போட்டு பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இடித்து கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் பிடிக்குங்கிறவங்க தேங்காய் எண்ணெயில் கூட தாளிக்கலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது மூணும் சேர்த்துக்கலாம். இது மூணு நல்லா செவந்து பொரிஞ்சு வரட்டும். இந்த லெமன் ரைஸில் நீங்கள் கேஷ்யூ நட்டும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை, இது ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நான் புளிசாதத்துக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். லெமன் ரைஸ்க்கு கேஷ்யூ போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேஷ்யூ எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இப்போ அதையும் சேர்த்துடுவோம். நல்லா சேர்த்து மிதமான தீயில் பொன்னிறமாக வறுத்து வரட்டும். நல்ல பெரிய லெமனாக இருந்தால் ஒரு லெமன் போகும், சின்ன லெமனாக இருந்தால் ரெண்டு லெமன் தேவைப்படும் உங்களுக்கு. அதை நல்லா பிழிஞ்சு ஜூஸாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சோன்னு ஃபுல்லாக சிம்மரில் வச்சுடுங்க. தேவைப்படுறவங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல். அதையும் சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஃபுல் சிம்மரில் வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு பவுண்ட் பண்ண அந்த மசாலாவை இதில் சேர்த்துட்டோம். இது சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு செம்ம அட்டகாசமாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு சாப்பிடாதவங்க இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம். பூண்டு சாப்பிட்றவங்க அந்த ரெண்டு மூணு பல் பூண்டும் சேர்க்கும் போது நல்ல கம கமன் வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா வறுத்து விட்டுட்டேன். வறுத்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் லெமன் ரைஸ்க்கு மஞ்சத்தூள் சேர்க்கணும் இல்லையா, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் லேசாக வறுத்து விட்டுடலாம். ரொம்ப போட்டுடாதீங்க, கால் டீஸ்பூன் போகிறோம். ரெண்டு பேர் சாப்பிட்ற குவான்டிட்டிங்கிறதுனால கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கூடவே தேவையான அளவு உப்பு. நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து வறுத்து விட்டுடுங்க. இப்போ எல்லாமே சிம்லேயே தான் இருக்குது. அரிசி, பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ, நீங்கள் எந்த சாப்பாட்டு அரிசி சாப்பிடுவீங்களோ அதை வடித்து நல்லா உதிரியாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆற வச்சு வச்சுடுங்க. அப்போ கிளறத்துக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், மசாலாவும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போது நல்லா வதக்கி விட்டாச்சா, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஃப்ளேமை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸை ஊற்றுங்க. இந்த கடாயில் இருக்க ஹீட்டே நமக்கு போதும். இப்போ எடுத்து வச்ச லெமன் ஜூஸை உள்ளே ஊற்றிடலாம். துளி பெருங்காயமும் சேர்த்துருக்கேன், அது ஆப்ஷனல், தேவைப்படுறவங்க சேர்த்துக்குங்க. லெமன் ஜூஸை ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃப்ளேமோட லெமன் ஜூஸை ஊற்றுனீங்கன்னா லேசாக கசப்பு தட்டும், அதுக்காக தான் அடுப்பை அணைச்சிட்டு அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் ஊற்றிடணும். இப்போ உப்பெல்லாம் சரியாக இருக்கானா லைட்டாக அப்படி தொட்டு வச்சு பாருங்கள், ஓகேயா இருக்குது அப்படின்னோடனே
நீங்கள் உதிரி உதிரியாக வடித்து வச்சு சாதத்தை போட்டு நல்லா கிளறி எடுக்க வேண்டியதுதான். 10 நிமிஷம் வேலை. லெமன் ரைஸ் கூட சென்னா மசாலா சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சைவ மட்டன் சுக்கான்னு சொல்லிட்டு சோயா சுக்கா ஒன்று போட்டேன் பாருங்கள், அது செம்ம காம்போவாக இருக்கும். இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் உருளைக்கிழங்கு ஃப்ரை, இது மூணும் போகிறோம். ஒரு சிப்ஸோ வத்தல் வடகம் கூட இருந்ததா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். லெமன் ரைஸ், கொஞ்சம் தயிர் சாதம், அப்புறம் நான் சொன்ன இந்த சைட் டிஷ் ஒரு வத்தல். இது சூப்பரான ஒரு லஞ்ச் காம்போ, இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், சைட் டிஷ்க்கு எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு நீங்கள் லஞ்சுக்கு கொடுத்தனுப்புறதா இருந்தால் லஞ்ச் பாக்ஸ்லேயும் சேர்த்து கட்டி கொடுத்து அனுப்புங்க. இந்த மாதிரி லெமன் ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. அண்ட் நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருப்பேன். எப்பயுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை வீடியோ பார்த்த உடனே ஒரு தடவை செக் பண்ணுங்கள். இதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட், நான் என்னென்ன பொருள் எல்லாம் போட்டிருக்கேன், எவ்வளோ போட்டிருக்கேன், இன்னும் மற்ற ரெசிபியோட லிங்க்ஸு எல்லாமே எப்பயுமே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பேன், அதையும் பார்த்துக்குங்க. அண்ட் நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னொரு ஃபேன்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் உங்களை பார்க்குறேன். இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. Thanks for watching. Take care. Bye-bye.